வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் குடுமியலில் நமக்கு மொத்தம் 7 பாடம் இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறது 7th லெசன் நீதித்துறை, பேஜ் நம்பர் 259. இந்த பாடத்துக்கான க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 266 எடுத்துக்கோங்க. ரோமன் லெட்டர் 1, சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவின் மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் இ, உச்ச நீதிமன்றம். செகண்ட் க்வெஸ்சன், டேஸுக்கு இடையே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு செயல்முறை நீதிமன்ற அமைப்பு வழங்குகிறது. ஆன்சர் ஆப்ஷன் இ, மேற்கண்ட அனைத்தும். தேர்ட் க்வெஸ்சன், கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கிடையேயான பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கின்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, முதன்மை அதிகார வரம்பு. ஃபோர்த் ஒன், பின்வரும் எந்த மாநிலம் யூனியன் பிரதேசம் ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் இ, பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர். ஃபிஃப்த் ஒன், பொதுநல வழக்கு முறை இந்தியாவில் டேஸ் ஆல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, உச்ச நீதிமன்றம். சிக்ஸ்த் ஒன், இந்தியாவில் உச்சநிலையில் உள்ள நீதிமன்றங்கள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் இ, 3. செவன்த் ஒன், உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம்? ஆன்சர் ஆப்ஷன் இ, புதுடில்லி. எயிட் ஒன், எஃப்ஐஆர் என்பது? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, முதல் தகவல் அறிக்கை. நைன்த் ஒன், குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் டேஸ் என அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, அமர்வு நீதிமன்றம். அடுத்தது ரோமன் லெட்டர் 2, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், டேஸ் நீதிமன்றம் இந்தியாவின் பழமையான நீதிமன்றம் ஆகும். ஆன்சர் கல்கத்தா. செகண்ட் ஒன், அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் டேஸ் மற்றும் டேஸ் உடன் இந்திய நீதித்துறையை நிறுவினர். ஆன்சர் சுதந்திரம் மற்றும் நடுநிலைத்தன்மை. தேர்ட் ஒன், புகழ்பெற்ற பிரெஞ்சு தத்துவ ஞானியான டாஸ் ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்தார். ஆன்சர் மாண்டெஸ்கியூ. ஃபோர்த் ஒன், டாஸ் பணம், சொத்து, சமூகம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளுகிறது. ஆன்சர் உரிமையியல் சட்டம். ஃபிஃப்த் ஒன், பழங்காலத்தில் பெரும்பாலான அரசர்களின் நீதிமன்றங்கள் டாஸின் படி நீதியை வழங்கின. ஆன்சர் தர்மத்தின் படி. அடுத்தது ரோமன் லெட்டர் 3, பொறுத்துக. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், உச்ச நீதிமன்றம். ஆன்சர் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம். செகண்ட் ஒன், உயர் நீதிமன்றம். ஆன்சர் மாநிலத்தின் உயர்ந்த நீதிமன்றம். தேர்ட் ஒன், லோக் அதாலத். ஆன்சர் விரைவான நீதி. ஃபோர்த் ஒன், சர் எலிஜா இம்பே. ஆன்சர் முதல் தலைமை நீதிபதி. ஃபிஃப்த் ஒன், ஸ்மிருதி. ஆன்சர் சமூக கடமைகள். அடுத்தது ரோமன் லெட்டர் 4, சரியா தவறா என குறிப்பிடுக. ஃபர்ஸ்ட் ஒன், 1951 ஆண்டு ஜனவரி 28 நாள் இந்திய உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்டது. ஆன்சர் தவறு. செகண்ட் ஒன், துக்ளக் ஆட்சி காலத்தில் சட்ட நடைமுறைகள் அரபு மொழியில் எழுதப்பட்டன. ஆன்சர் சரி. தேர்ட் ஒன், 1773 ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம் உச்சநீதிமன்றம் அமைப்பதற்கு வழிவகுத்தது. ஆன்சர் சரி. ஃபோர்த் ஒன், சதர் திவானி அதாலத் ஒரு குற்றவியல் நீதிமன்றம் ஆகும். ஆன்சர் தவறு. ஃபிஃப்த் ஒன், இந்தியாவில் மிகப்பெரிய நீதிமன்றம் அலகாபாத் நீதிமன்றம் ஆகும். ஆன்சர் சரி. சிக்ஸ்த் ஒன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனைத்து குடிமக்களுக்கான நீதியை பாதுகாக்கிறது. ஆன்சர் சரி. அடுத்தது ரோமன் லெட்டர் 5, சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், பின்வரும் கூற்றை ஆராய. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், மெக்காலே பிரபுவால் ஒரு சட்ட ஆணையம் அமைக்கப்பட்டது. செகண்ட் ஆப்ஷன், இது இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியது. மேலே கொடுக்கப்பட்ட எந்த கூற்று அல்லது கூற்றுகள் சரியானவை? ஆன்சர் ஆப்ஷன் இ, 1 மற்றும் 2. செகண்ட் க்வெஸ்சன், பின்வரும் கூற்றை ஆராய்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இந்திய தண்டனை சட்டம் 1860 உருவாக்கப்பட்டது. செகண்ட் ஆப்ஷன், கல்கத்தா உயர்நீதிமன்றம் 1862 நிறுவப்பட்டது. தேர்ட் ஆப்ஷன், 1935 ஆண்டு இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றத்தை உருவாக்கியது.
மேலே கொடுக்கப்பட்ட எந்த கூற்று அல்லது கூற்றுகள் சரியானவை? ஆன்சர் ஆப்ஷன் இ, அனைத்தும். தேர்ட் க்வெஸ்சன், இந்திய உச்சநீதிமன்றம் பற்றிய பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இந்தியாவின் உச்சநீதிமன்றம் நாட்டின் மிக உயர்ந்த நீதிமன்றம் ஆகும். செகண்ட் ஆப்ஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 4வது அத்தியாயத்தின் கீழ் பகுதி 5 படி நிறுவப்பட்டது. தேர்ட் ஆப்ஷன், ஒரு உச்சநீதிமன்றத்தில் இருந்து மற்றொரு நீதிமன்றத்திற்கு வழக்குகளை உச்சநீதிமன்றத்தால் மாற்ற முடியாது. ஃபோர்த் ஆப்ஷன், இதன் முடிவுகள் அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் இ, 3. தேர்ட் ஆப்ஷன் தான் தவறான ஆன்சர். ஒரு நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு நீதிமன்றத்திற்கு வழக்குகளை உச்சநீதிமன்றத்தால் மாற்ற முடியும். ஃபோர்த் க்வெஸ்சன், கூற்று, உச்சநீதிமன்றம் ஒரு ஆவண நீதிமன்றம் ஆகும். காரணம், இது நீதிமன்ற நடவடிக்கைகளின் பதிவுகளை பராமரிக்கிறது மற்றும் அதன் முடிவுகள் கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும். ஆன்சர் ஆப்ஷன் இ, கூற்று சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். ஃபிஃப்த் க்வெஸ்சன், ஆ இல்லை என கூறுக. அதில் ஆ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம். ஆன்சர் ஆம். ஆ க்வெஸ்சன், பணக்காரர் மற்றும் சக்தி படைத்த மக்கள் நீதித்துறை அமைப்பை கட்டுப்படுத்துகின்றனர். ஆன்சர் இல்லை. தேர்ட் ஒன், ஒவ்வொரு இந்திய குடிமகனும் நீதிமன்றங்களின் மூலம் நீதியை பெற உரிமையுடையவர் ஆவார். ஆன்சர் ஆம். இ ஆப்ஷன், அரசியல்வாதிகள் நீதிபதிகளை கட்டுப்படுத்த முடியாது. ஆன்சர் ஆம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.